உலகெங்கும் ஏற்பட்ட மாற்றங்கள், புரட்சிகள், விடுதலை குரல்கள், அதன் வழியாக ஏற்பட்ட விடுதலை சுவடுகள். இப்பொழுது திருவவை விழிபிதுங்கி நின்றது. என்ன பதில் சொல்வது? திருவவை இதற்கான பதில் என்ன என்று பலரும் திருவவையை கேள்வி கேட்க துவங்கினார்கள். 1950 முன்னும் பின்னுமாக உலகெங்கும் மாற்றத்திற்கான அறைகூவல் எழுந்தது. அது திருவவைக்குள்ளும் அந்த அதிர்வுகள் எழத் தொடங்கின. அதன் விளைவாக திருவவை ஒரு நெருக்கடியான சூழலுக்கு தள்ளப்பட்டது. பழமையிலே முடங்கி கிடப்பதா, அல்லது புதிய சிந்தனைகளுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதா? இந்த ஒரு கலக்க நிலையிலே திருவவை ஆட்பட்டு நின்றது. இந்நேரத்தில்தான் 2 வத்திக்கான் சங்கத்திற்கு முன்னதாக ஒரு சில இறையியலாளர்கள் காலத்தின் குரலுக்கு தகுந்தவாறு தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தனர், தங்கள் குரல்களை எழுப்பினர். அதுவும் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஜான் டானியோலு, ஹென்ரி தேன்போக், ஈவ் ஹன்சார், செனு, இவர்களெல்லாம் இந்த திருவவை இப்படி பழமையிலே மூழ்கி கிடந்தால் குழி தோண்டி புதைக்க வேண்டியதுதான், ஆகவே ஒரு புதிய இறையலை உருவாக்க வேண்டிய காலகட்டம் இது என்ற எண்ணத்திலே இவர்கள் இணைந்து புதிய இறையியல் என்ற ஒரு பார்வையை முன்வைக்கின்றார்கள். இந்த புதிய இறையியல் வழியாக அப்படி என்னத்தான் சொன்னார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, கடவுள் தம்மை மனிதர் வழியாக வெளிப்படுத்துகின்றார், ஒவ்வொரு நிகழ்வுகளின் வழியாக அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். அவர் ஒரு சிலருக்கானவர் மட்டுமல்ல, மாறாக எல்லாருக்குமானவர். எல்லார் வழியாகவும் அவர் தன்னுடைய மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எல்லாரிலும் அவர் உரையாடுகின்றார், எல்லாரிலும் செயல்படுகின்றார். எல்லார் வழியாகவும் அவர் தன்னுடைய குரலை இந்த உலகிற்கு எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார். கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் மனிதர் எல்லாரும் பங்கேற்க அழைக்கப்படுகின்றனர் என்றதொரு பார்வைதான் இந்த புதிய இறையலிலே முகிழ்ந்து நின்றன. இந்த புதிய இறையலை திருவவை மிக கடுமையாக எதிர்த்தது, ஏளனம் செய்தது. இது என்ன புதிய இறையல் என்று அவர்களை கேள்வி கேட்டார்கள். அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 12 பயஸ் உடனடியாக மானுட இனம் என்ற ஒரு திருத்தூது மடலை எழுதி இவர்களுக்கு கண்டனமும் தெரிவித்தார். திருவவையின் கோட்பாடுகள் முக்காலத்துக்கும் உரியவை, அவை மாற்றத்திற்கு உட்பட்டவை அல்ல என்ற பிரகடனமும் செய்தார். ஆனால் திருத்தந்தையினுடைய பழமைவாத கருத்துக்களை விட இந்த பிரான்ஸ் நாட்டு இறையியலாளர்கள் கொணர்ந்த, அறிமுகம் செய்த இந்த புதிய இறையியல் வேகமாக உலகெங்கும் பரவத் தொடங்கியது. அது இதயங்களை ஈர்த்தது. அதில் உண்மை இருப்பதாக உலகினர் கண்டுகொண்டனர். அது மட்டுமல்ல, அதே காலகட்டத்திலே ஜெர்மனியிலே டியூபங்கன் பல்கலைக்கழகத்திலே ஒரு சில இறையியலாளர்கள் ஒருங்கிணைந்து அவர்களும் இந்த இறையியலாளர்களுக்கு ஊக்கம் ஊட்டினர். அவர்களில் ஒருவர் ரொமானா கார்தினி, அடுத்தவர் கார்ல் ரானர், இன்னொருவர் எட்வர்ட் சிலபக்ஸ், இவர்களெல்லாம் முன்னிடம் பெற்றார்கள். இவர்களெல்லாம் இணைந்து அப்படி புதிதாக என்னத்தான் சொன்னார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, திருவவை அடிமட்ட மக்களோடும் அவருடைய வாழ்க்கையோடும் இணைந்து செயல்பட வேண்டும், இணைந்து சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கான வாழ்வில் தேடல்களிலே திருவவை முன்னிற்க வேண்டும், ஒதுங்கி இருக்கக்கூடாது. திருவவை உலகிலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய அமைப்பாக நின்றுவிடக்கூடாது. அது சாமானிய மக்களோடு ஒன்றிணைய வேண்டும் என்று ஒரு பார்வையை முன்வைத்தனர். அடுத்ததாக, உலகிலிருந்து ஒதுங்கியோ அல்லது உலகை பிரித்தோ பார்ப்பதல்ல, மாறாக உலகோடு பயணித்து புளிப்பு மாமாக செயலாற்ற வேண்டிய கடமை திருவவைக்கு உரியது என்று உரக்க சொன்னார்கள். திருவவையானது கிறிஸ்தவ பிற சமயங்களோடு, கிறிஸ்தவ சபைகளோடு
ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம். அவர்களோடு உரையாட வேண்டியது காலத்தின் தேவை. அந்த இறை வழிபாடு இங்கும் அங்கும் எங்கும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு செய்மெடுக்க வேண்டும். திருவையினுடைய இறை வழிபாடானது முற்று பெற்று விட்டது அல்ல, மாறாக அது ஒரு தொடர் நிகழ்வு என்ற அதிவுன்னதமான கருத்தை எடுத்து வைத்தனர். திருத்தந்தையினுடைய முதன்மை வழுவாபரம் என்ற சிந்தனைகளை எல்லாம் ஒருபுறம் விட்டுவிட்டு உலக ஆயர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவருடைய குரலையும் கேட்டு பார்ப்போமே என்று இந்த இறையியலாளர்கள் ஒரு கருத்தை எடுத்து வைத்தனர். ஆயர்களுடைய கருத்துக்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பார்வையை உட்புகுத்தியது. திருவையின் போதனைகளில் திருவிவிலியே விழுமியங்கள் அழுத்தம் பெற வேண்டும், அதன் அடிப்படையிலே கோட்பாடுகள் நிறையும் செய்யப்பட வேண்டும் என்று முன்வைத்தனர். திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் அமைப்பு மொழி என்பனவற்றிலே மாற்றம் கண்டிப்பான தேவை என வலியுறுத்தினர். பொதுநிலையினரை ஒதுக்காமல் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் அவர்களை பணிநிலையில் அமர்த்துவதும் திரு அவையினுடைய அதிமுன்னதமான வேலை, அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று இவர்கள் குரல் எழுப்பினார்கள். இந்த சிந்தனைகள் திரு அவைக்குள் சில சலனங்களை ஏற்படுத்தின. இவர்கள் ஏதோ புதிதாக கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று கூட வர்ணித்து சொன்னனர். இவர்களும் சாத்தானை போன்று வேதம் போதிக்கின்றனர் என்று இந்த புதிய இறையியலாளர்களை குறித்து திரு அவை சொன்னது. ஆனால் இந்த சூழலில்தான் மாற்றம் என்ற ஒன்று கடவுளால் கொண்டு வரப்பட்டது. அது எப்படி? அதுதான் இரண்டாம் வத்திக்கான் சங்கம். எப்படி வந்தது? யாரால் கொணரப்பட்டது பார்ப்போமா? 1988 அக்டோபர் மாதம் 9 திருத்தந்தை 12 பயஸ் இறக்கின்றார். அதே ஆண்டு அக்டோபர் மாதம் 28 புதிதாக ஒரு திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அவருடைய பெயர் யூசப் ரோன்காலி என்ற இத்தாலிய நாட்டை சார்ந்தவர். அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நேரத்திலே அவருக்கு வயது 77. திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்திலே அவர் சுட்டிக்கொண்ட பெயர் 23 யோவான். அவரை சூழ்ந்திருந்தவர்களும் ஒட்டுமொத்த உலகமும் அந்த 77 வயதானவரை பார்த்து இந்த கிழவர் இந்த திருவையில் என்னத்தான் செய்ய போகிறார், இவர் ஒரு காபந்து திருத்தந்தையாகத்தான் இருப்பார், இவர் இன்னும் சில காலம்தான் வாழ்வார், அடுத்த ஒரு திருத்தந்தையை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக இடைவெளியை நிரப்ப கிடைத்த ஒரு திருத்தந்தை தான் இவர், இவர் உடல் பருமனானவர், எனவே இவர் சாப்பிட்டு விட்டு படுத்து கிடப்பார் என்று நகைப்பாக சொல்லிக் கொண்டனர். இத்தாலியினர் அவரை கொழு கொழு போப் என்று கிண்டலாக சொல்ல அருமையாக அதற்கு அவர் பதில் கொடுத்தார். நான் ஒன்றும் ஆணழகன் போட்டிக்கு வரவில்லை, ஆணழகன் போட்டிக்கு நான் வரவில்லை என்று புன்முறுவலோடு கேட்டார். திருத்தந்தையாக பொறுப்பேற்ற மறுதினமே போலியோ நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் காப்பகம் சென்று அவர்களை சந்திக்கின்றார். இது ஒரு தலைப்புச் செய்தியாக மாறிப்போனது பத்திரிகைகளில். அதைத் தொடர்ந்து சாண்டோஸ் பிரித்துவ மருத்துவமனைக்கு சென்று அங்கே நோயினால் அவதிப்பட்டு நீண்ட காலமாக இருந்தவர்களை சந்தித்து சென்று ஆறுதல் கொடுக்கின்றார். ரெஜினகோலி சிறைச்சாலைக்கு சென்று அங்குள்ள சிறையிலே வாடிக்கொண்டிருந்தவர்களை சந்தித்து சொல்கின்றார், நீங்கள் என்னை வந்து சந்திக்க முடியாது, நான் உங்களை வந்து சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு சென்று அந்த இளைஞர்களை சந்தித்து உறவாடி அவர்களுக்கு தெம்பூட்டுகின்றார், உங்களால் மாற முடியும், உங்களால் நல்வாழ்வு காண முடியும், உங்களால் மற்றவர்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்றார். இந்த செய்தியெல்லாம் பத்திரிகைகள் பரபரப்பாக எழுதின. இந்த செய்தியெல்லாம் உலகினரை திருப்பி பார்க்க வைத்தன. இந்த செய்திகள் இவர் மேல் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின. ஏதோ இவர் நல்லது செய்வார். அது மட்டுமல்ல, ரோமிக்கு வெளியிலே தனிமையிலும் முதுமையிலும் ஆழ்ந்திருந்த அருள் பணியாளர்களை தேடி சென்று சந்தித்த முதல் திருத்தந்தையும் இவர்தான். இவர் பெரிய பேச்சாளரோ அல்லது பல மொழிகள் பேசக்கூடிய திறமையானவரோ அல்ல. ஆனால் தன்னுடைய அனுபவங்களால்
எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இவருக்குள் இருந்தது. இவர் சட்ட வல்லுநரும் அல்ல, எல்லாவற்றையும் சட்டத்தின் கண்கொண்டு பார்த்து அதற்கு விடை தேட வேண்டும் என்று ஒரு எண்ணமும் இவருக்கு இல்லை. ஆயினும் உரையாடலிலே ஆழமான அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார். கம்யூனிஸ்ட் நாடுகளோடு உரையாடலை தொடங்கினார். அவர்களிடம் இருந்தும் நல்லதை கற்றுக்கொள்ள தொடங்கினார். குறிப்பாக அதுவரை புனித வெள்ளி என்று சொல்லப்படக்கூடிய திருவழிபாட்டின் மன்றாட்டிலே யூதர்களை பற்றி குறிப்பிடுகையிலே யூதர்களுக்காக மன்றாடுவோம் என்றல்ல, விசுவாசம் இல்லாமல் துரோகம் செய்த யூதர்களுக்காக என்ற அடைப்பு குறிக்குள் இருந்த அந்த வார்த்தையை நீக்கிவிடுங்கள், அவர்களும் நம் சகோதரர்கள், எனவே நாம் நம் சகோதர யூதர்களுக்காக மன்றாடுவோமே என்ற ஒரு அறைகூவலை விடுத்து அதன் வழியாக அவர்களோடும் நல்லுறவை ஏற்படுத்துவதற்கு ஒரு புதிய வாசலை திறந்து வைத்தார். திருத்தந்தை ஆன 90 நாட்களுக்குள்ளாக இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தை கூட்ட வேண்டும் என்ற தமது விருப்பத்தை துணிந்து வெளியிட்டார். இரண்டாம் உலகப் போரை கண்கூடாக பார்த்தவர், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பாதிக்கப்பட்ட குழுமங்கள் இவர்களோடு இணைந்து உழைக்கவும் அவர்களுக்கு மீட்பு பணியை செய்வதிலும் மிக துரிதமாக செயல்பட்டவர். இராணுவ வீரர்களுக்கு உதவுவதற்காக பல மணி நேரங்கள், பல நாட்கள் அவர்களோடு தங்கி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். இந்த சூழலில்தான் 1989 ஜனவரி 25 23 யோபான் திருத்தந்தை இரண்டாம் வத்திக்கான் சங்க பொது சங்க கூட்டுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். உலகமே அதிர்ந்து போயிற்று, ஆச்சரியப்பட்டது. இது என்ன, சீர்திருத்த புரட்சிக்கு எதிர் புரட்சி செய்கின்றாரா என்று எதிர்கேள்வி எழுப்பினர். மாற்றம் என்று ஒன்று வருகின்ற பொழுது சிலர் ஏற்பார்கள், பலர் எதிர்ப்பார்கள். அது நாம் இன்றும் நம்முடைய களங்களிலே பார்த்து கொண்டிருப்பது. மாற்றத்திற்கான விதைகளை தூவுகின்ற பொழுது, தொலைநோக்கிற்கான விதைகளை, எண்ணங்களை தூவுகின்ற பொழுது எப்படி எப்படியெல்லாம் எதிர்ப்புகள் சூழ்கின்றன, எழுகின்றன என்பது நாம் அறியாத ஒன்றல்ல. இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திருத்தந்தை அறிக்கையிட்ட தருணத்திலே அவரை ரொம்பவே எதிர்த்தனர். என்ன சொன்னார்கள், திருவை இப்பொழுது சிறப்பாகத்தானே போய்கொண்டிருந்தது, இப்பொழுது இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்திற்கான தேவை என்ன, அப்படி என்னத்தான் நடந்துவிட்டது, திருத்தந்தையினுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் 16 சீர்திருத்தவாதிகளாக செயல்பட்ட லூத்தர், கால்வின், சுங்கிலி அவர்களுடைய எண்ணம் போல் இருக்கின்றன என்று இவருடைய மாற்று பார்வைகளை அதற்குள் போட்டு அப்படியே பூட்டி வைக்கலாம் என்று எண்ணினர். திருவையானது உண்மையின் பக்கத்திலிருந்து சரிந்து தடம்புரண்டு போகின்றது என்று கிளர்ந்து எழுந்தனர். கருதினல் ஒட்டமையானி, ஏற்கனவே நேற்று சொன்னேன், கருதினல் ஒட்டமையானி மாற்றமின்மை என்ற விருது வாக்கோடு செயல்பட்டவர். அவர் சொன்னார், அப்படி ஒரு சங்கம் தொடங்குவதாயின் அது நிறைவேறுவதற்கு முன்பாக ஆண்டவரே நான் சாக வேண்டும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று உறக்கம் என்றாடினார். ஏறக்குறைய திருத்தந்தைக்கு மூளை குழம்பி விட்டது என்றும் பலர் சொல்லிக் கொண்டனர். இந்த தருணத்திலே திருத்தந்தை சொன்ன பதில் என்ன தெரியுமா, திரு அவை ஒரு புதிய பெந்தகோஸ்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது, திரு அவை தன்னை சுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது, தன்னை தூய்மையாக்கி கொண்ட வேண்டிய அவசர காலத்தில் இருக்கிறது, சன்னல்களை திறந்து விடுங்கள், புதிய காற்று உள்ளே நுழையட்டும் என்று எல்லாருக்கும் அறைகோல் விடுத்தார். காலத்தின் அறிகுறிகள், சயின்ஸ் ஆஃப் த டைம் என்ற ஒரு வார்த்தையை முதன் முதலாக திரு அவைக்குள் எடுத்து சொன்ன ஒரு மாபெரும் சீர்திருத்தவாதி 23 யோவான். அவரது திறந்த மனமும் பரந்த பார்வையும் இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்தை கூட்டுவதற்கான துணிச்சலையும் உத்வேகத்தையும் ஆவியானவர் அவருக்கு கொடுத்தார். என்னத்தான் நடந்தது இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலே, பார்ப்போமா, நாளை சந்திப்போம். நன்றி.